தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்த தமது மந்தைக்காக உளம் கணிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் வைத்திருந்தார். அல்லேலூயா. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் என் கட்டளைகளை கடைபிடிப்பார், நானும் தந்தையும் அவரோடு வந்து குடிகொள்வோம் என்று சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய நாம் எல்லோரும் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஒருவர் மீது அன்பு இருக்கிற போது தான் அவர் சொல்கிற வார்த்தைகளை நம்மால் கடைபிடிக்க முடியும். அவர் மீது அன்பு இல்லை என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மதிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதை பின்பற்றுவதும் இல்லை, அந்த வார்த்தைகளை நாம் கண்டுகொள்வதும் கிடையாது. எனவே கடவுள் இந்த நாளை நமக்கு சொல்வது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் என் கட்டளைகளை கடைபிடிப்பார். நாம் எல்லோரும் இந்த நாளை நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம், நான் கடவுளை அன்பு செய்கிறேனா? கடவுளை அன்பு செய்தால் ஏன் நான் கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க தவறுகிறேன், மறுக்கிறேன் அல்லது மறந்து விடுகிறேன் என்ற கேள்வியை நமக்குள்ளே கேள்வி கேட்டு பார்ப்போம். சிறப்பான விதத்தில் ஆண்டவருடைய அன்பு மக்களாக, அவரை அன்பு செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வாலே செயல்படுத்தி காட்டுவதற்கு அவருடைய வார்த்தைகளை கட்டளைகளை கடைபிடிக்க உறுதி எடுத்துக்கொள்வோம். அதற்காக வர வேண்டுவோம். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தவறிய தருணங்களுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய பாவமன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வு கடைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய வழக்கையின் முடிவில்லா ஆதரவால் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணக குடைகளால் உம்மை நோக்கி முன்னேறிச் செல்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறித்து வழி ஆகமே என்றாடுகிறோம். ஆமீன். இறைவார்த்தையை தியானிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் நற்செய்தி பிரிவு 14 இறை சுற்றலர்கள் 21-26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியத்து யூதாசு அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின் வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய் ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாயும் தந்தையுமான இறைவனில் அன்புக்குரியவர்களே, நாம் கடவுள் மீது அன்பு கொள்கிறோம் என்று சொன்னால் கடவுளும் நம் மீது அன்பு கொள்வார். அவரும் ஆண்டவர் இயேசுவும் நம்மோடு வந்து குடிகொள்வதாக என்ற இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பார், என்னுடைய வார்த்தைகளை வாழ்வாக்குவார் என்று சொல்வதை பார்க்கின்றோம். நானும் தந்தையும் அவரோடு வந்து குடிகொள்வோம் என்று சொல்வது என்பது அந்த வார்த்தையே கடவுள். அந்த வார்த்தை நம்மில் இருக்கிற போது கடவுள் நம்மோடு வாழ்கிறார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கடவுளை அன்பு செய்கிறேன் என்பதை அவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதால் வெளிப்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகள் எல்லாம் நான் கடவுளை அன்பு செய்கிறேன், கடவுளுடைய மக்களாக இருக்கிறேன், கடவுளுடைய பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவதாக சாட்சிப்படுத்துவதாக இருக்கிறதா? ஏனென்றால் பல நேரங்களிலே மனிதருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு நாம் மிக உறுதி
உறுதியாக இருக்கிறோம். வார்த்தை தவறிவிடக்கூடாது என்று நினைக்கின்றோம். நான் வார்த்தை தவறிவிட்டேன் என்று சொல்லி கலங்குகிறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதிலே, ஏற்றுக்கொள்வதிலே, அதை வாழ்வாக்குவதிலே நாம் பல நேரங்களிலே தவறி இருக்கின்றோம். அந்த தவற்றை நாம் பல நேரங்களிலே ஒரு குற்ற உணர்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அத்தகைய ஒரு மனநிலையில் இருக்கிற போது நிச்சயமாக நாம் கடவுளை அன்பு செய்வராக இருக்க முடியாது. கடவுளை அன்பு செய்வர் மட்டும்தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியும். கடவுளை அன்பு செய்யாதவர் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியாது. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அடிச்சுவடாக, கட்டளையாக, அளவுகோலாக, தராசாக இருக்கிறது. நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்க வேண்டவில்லை என்று சொன்னால் நான் அவரை அன்பு செய்யவில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகளிலே கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய கட்டளையை நான் கடைபிடிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நான் கடைபிடிப்பதால் என்னை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நான் தூண்டுகோளாக இருக்கின்றேனா? இவற்றையெல்லாம் ஆண்டவருடைய தூய ஆவியாரும் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பார். அவர் நமக்கு ஆறுதல் தருவார், கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதற்கு நம்மை தூண்டுவார். பல நேரங்களிலே பல மனிதர்கள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக நாம் இந்த உள்ளுணர்வுகளை நிறைவாக பெற்றிருப்போம். இது கடவுளுடைய கட்டளை, இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வை நாம் நிறைவாக பெற்றிருப்போம். ஆனால் அந்த தருணங்களிலெல்லாம் நம்முடைய மனித பலவீனம் மேலோங்கி கடவுளுடைய வார்த்தை கடைபிடிப்பதற்கு நம்மை புறந்தள்ளிவிட்டிருக்கிறது, தடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்கிற போது தான் நம்முடைய இயலாமை நமக்கு தெரியும். நம்முடைய இயலாமை நமக்கு தெரிகிற போது இன்றைய முதல் வாசகத்திலே பவுலும் பர்னபாவும் செய்ததைப் போல நாமும் சொல்வதற்கு தயார். நாங்கள் உங்களைப் போல் சாதாரண மனிதர்கள் தான், எங்களுக்கு ஏன் நீங்கள் பலியிட விரும்புகிறீர்கள்? நாங்கள் கடவுள்கள் கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அவர் நன்மை நிறைந்தவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழியச்சுகிறார், வளமான பருவங்களை தருகிறார், வாழ்வை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் அவருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களை, வாழ்வதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார், வளமான வாழ்வை கொடுத்திருக்கு, வளமான பருவங்களை நமக்கு கொடுக்கிறார், நலமான வாழ்வை நமக்கு தருகிறார். எப்போது நன்மைகளை மட்டுமே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் இனம் உணர்ந்து வாழ்வதற்கு அதை செயல்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அது எப்போது சாத்தியமாகும் என்றால் ஆண்டவர் சொல்வது போல, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் என் கட்டளைகளை கடைபிடிப்பார். அவர் என்னுடைய கட்டளையை கடைபிடிக்கிறார் என்று சொன்னால் நானும் தந்தையும் அவருடன் குடிகொள்வோம். எனவே தந்தையாகிய இறைவனும் ஆண்டவர் இயேசுவும் தூய் ஆவியானவரும் என்னிலே குடிகொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை எப்போதும் நான் கடைபிடிப்பதற்கு தயாராக இருப்பேன் என்ற உறுதியை பெற்றவர்களாக தொடர்ந்து ஜெபிப்போம். நம்மையே காணிக்கையை ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்துலகிறவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் மது வல்லமையிருந்து நாங்கள் அந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தை முக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வுழைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகிறவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் மது வல்லமையிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பயனுமான அந்த ரசத்தை முக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்டே எங்களை ஏற்றிடலாம். ஆண்டவரே, இறைவா, நாங்கள் இன்று உமது திருமணப்பு கொடுக்கும் எப்படி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, என் குற்றம் நீங்க என்னை கழுவியதால் என் பாவத்தை என் விடுதலையாக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரர், நீங்களும் நானும் இணைந்து ஒப்படுக்கிற இந்த காலை திருப்பள்ளியானது எல்லாம் அல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பழியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்களும் நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மென்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, எக்காலத்தில் உண்மை புகழ்ந்துரைப்பதும், சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறித்து பலியான காலத்தில் உண்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும்.
கிறிஸ்து தமது திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான படியால் முற்கால படியில் நிறைவேறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே வானகத்தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு வாழ்த்துரைத்து சொல்வதாவது: தூயவர் 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 கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மனகமும் முதற்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உமது தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டும் என மென்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மிடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெல்லாம் பரவி இருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ் எங்களாய தாமஸ் பால்சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்துள்ள மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றிருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க முறையால் அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறித்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணவ தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயிதென பெற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீமையில் எங்களை விடுவித்தவர்களும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை எழுத்துருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதி மகிழ்ச்சியோடு பயந்து கொள்வோம்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் கொள்ளும்போது திருவுடலும் திரு ரத்தமும் இது நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாகாமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கு உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்த தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும் என் ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தேர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி நம்மில் தொடர்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.